Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. கண்மணி எந்த விதமான தப்பும் செய்யலை அப்படின்னு வருண் கிட்ட ப்ரூவ் பண்ணி வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி கூப்பிடுறாங்க. ஆனால் கண்மணி ரொம்பவே உறுதியா அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் பப்புவை பார்க்க போன கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சேஃபாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு பப்பு மேலே அக்கறையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, பப்பு நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ அந்த வீட்டில் இருந்தால் தான் சில முக்கியமான விஷயங்களை எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு பப்பு கிட்ட கண்மணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்துடுறாரு வருண். இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் உண்டு மாதிரியே பப்புவுக்கும் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு கண்மணியை தப்பாக நினச்சிக்கிறாரு வருண். இதுக்கப்புறம் என்னாச்சு, வருண் கிட்ட யார் குற்றவாளி அப்படின்னு கண்மணி ப்ரூவ் பண்ணாங்களா, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இதை பற்றியெல்லாம் வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். நான் உன் அத்தை, வா என் கூட. அத்தை, நான் உங்க கூடயே வீட்டுக்கு வந்துடுறேம்மா. நீ அங்கே இருந்தாதான் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ கரெக்டா எனக்கு தகவல் சொல்ல முடியும். இப்பவே உன்ன மாதிரி துரோகியா மத்த ட்ரெய்னிங் கொடுக்கறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.